Hello viewers, welcome to Dharini Krishnan's Easy Diet. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம மேயோனேஸை பற்றி பேச போகிறோம். மேயோனேஸ் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஐட்டம் வாங்கினாலும் அது கூட உங்களுக்கு மேயோ வேணுமா சீஸ் ஸ்ப்ரெட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது மோமோவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக இருக்கட்டும், இல்லை எது ஒரு ஜங்க் ஃபுட், இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ஐட்டம்ஸ் இருந்தால் இதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ மேயோனேஸில் பல விதமான ஃப்ளேவர்ஸ் வேறு இருக்குது. பெப்பர் மேயோனேஸ், சில்லி மேயோனேஸ், அப்புறம் மசாலா போட்டு அந்த மாதிரி பல விதமாக இருக்குது. பட் மேயோனேஸ் என்ன பண்ணி எப்படி அது வருது, டேஸ்ட் நல்லாயிருக்கு, எப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுப்பாங்க, அதில் 80% வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க. வெளிநாட்டிலலாம் ஆலிவ் ஆயில் இல்லை சோயாபீன் ஆயில் ஊற்றுறாங்க, நம்ம ஊரில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறாங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் சர்க்கரை, உப்பு, இது எல்லாம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் மேயோனேஸோடது. இதை வந்து குக்கிங்கே கிடையாது, அப்படியே ஒரு மிக்சியில் அடிக்கிற மாதிரி இதை வந்து இல்லை ஒரு ஃபோர்க்கு போட்டு அடிப்பாங்க. அப்போ அதெல்லாம் சேர்ந்து அந்த எக்கு, அந்த எண்ணெய், உப்பு, சர்க்கரை எல்லாம் சேர்ந்து ஒரு திக் ஐட்டம் ஆகிடும். இப்போ லைட் கலர் அப்படின்னா அந்த எக் யோக்கே லைட்டாக இருக்குது, அதனால ரொம்ப லைட் எல்லோ வரும். அதில் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதில் என்ன கலர் இருக்கோ அது ஆட் ஆகும். பட் லைட் எல்லோ டு டார்க் எல்லோ இது காமன் கலர். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எக்லெஸ் மேயோனேஸ், இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முட்டைக்கு பதில் பால் ஊற்றிக்கிறாங்க. ஸோ பால், எண்ணெய், சர்க்கரை, சால்ட், ஸோ இது நாலையும் மிக்ஸ் பண்ணி இது தான் எக்லெஸ் மேயோனேஸ். அண்ட் இதில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் நியூட்ரிட்டிவ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இது 1 டேபிள் ஸ்பூன் வந்து 95 கேலரி, இதில் 80% வந்து ஆக்சுவலாக ஃபேட் கேலரிஸ். ஸோ இது பயங்கர வந்து ஹை கேலரி ஹை ஃபேட் ஐட்டம். நம்ம ஊர் பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டே ஃபஸ்ட்டு எதில் இருக்கோம், கார்டியாக் டிசீஸில் இருக்கோம். இது சின்னவங்களுக்கே 18 வயசு, 20 வயசு, 25 வயசுலேருந்து வர ஆரம்பிச்சிடுது. ஆனால் இப்போ எல்லோரும் வெளியில் போய் 5 டேபிள் ஸ்பூன், 6 டேபிள் ஸ்பூன், 10 டேபிள் ஸ்பூன் மேயோ இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு இதை சாப்பிட்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா இப்போ 1 டேபிள் ஸ்பூன்லேயே 95 கேலரிஸ்னால் நீங்கள் 5 டேபிள் ஸ்பூனில் கிட்டத்தட்ட 500 கேலரி, அதில் 80% வந்து ஃபேட் கேலரிஸ். இப்போ அந்த ஃபேட்டை குறைச்சி நம்ம ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 50% ஃபேட் தான் அதை குறைக்க முடியும், இல்லைன்னா அந்த டெக்ஸ்சர் வராது. ஸோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எந்த ஆல்டர்னேட்டிவும் இல்லை. பட் இது அடிக்கடி சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் வரும், ஹார்ட் டிசீஸ் வரலாம், ஹை பிளட் ப்ரெஷர் வரலாம், இதனால் வெயிட் கூடலாம். ஸோ ரெகுலராக வெளியில் சாப்பிட்றவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுநாள் வந்து வெறும் நாங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றோம், ஆனால் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களால் இதை விடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி பாடி டசன்ட் ஒர்க். இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1800 கேலரி இல்லை 1500 கேலரி உங்கள் ஹைட் வெயிட் பிரகாரம் தேவைப்படுது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மேயோனைஸ்லேயே 500 கேலரி சாப்பிட்டுட்டீங்க அண்ட் வெளியில் சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி 2000 to 2200 கேலரி வரலும் போகலாம், அந்த எக்ஸ்ட்ரா கேலரி பூரா பாடியில் ஃபேட் ஆகிடும். இது வந்து மறுநாளைக்கு வெயிட் பண்ணாது. அதனால் இந்த மாதிரி மேயோனேஸை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இது ஹை சால்ட்னால ஹை பிளட் ப்ரெஷர் வேறு. ஸோ அதனால் இவங்க ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க இதை தொடவே கூடாது, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அவங்களும் இதை சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் இதை அந்த அளவு சாப்பிடக்கூடாது. 1 டீஸ்பூன் எப்பாவது சாப்பிட்டா ஓகே, பட் 4-5 டேபிள் ஸ்பூன் கட்டாயமாக எடுக்கக்கூடாது. கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க ஹை சால்ட்னால நிச்சயமாக இதை எடுக்கக்கூடாது. அதனால் மேயோனைஸை வந்து சிறிய அளவு உங்களுக்கு வேணும்னா எப்போவாவது நீங்கள் எடுத்து, இல்லை வீட்டில் கூட செய்யலாம், ஈஸி ரெசிபீஸ் இருக்குது, அது மாதிரி செஞ்சு லோ ஃபேட்டாக பண்ணி நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.